புதுசா ஒரு டீச்சர் ஒருத்தங்க வந்தாங்க. அக்கா மக்கா அப்படி ஒரு லவ்டா. இதுக்கு முன்னாடி நீங்க வந்தவெல்லாம் உயிர் பயத்துல ஓடி போயிருக்கலாம், ஆனா என் கதையை வேற. முடிஞ்ச தட சொல்ற பாப்போம். தளபதி வாங்க. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் மத்தியில ஒரு வருஷ காலமா மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த படம் தான் நம்மளுடைய மாஸ்டர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த மாஸ்டர் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பி ப்ரொடக்ஷன் லோகேஷ் கனகராஜ் உடைய இயக்கத்துல, அனிருத் உடைய இசையில, நம்ம இளைய தளபதி மற்றும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்ச படம் தான் மாஸ்டர். வாங்க இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பார்க்கலாம். மாஸ்டர் மாஸ்டர் படம் வேற லெவல், சூப்பர் தலை, படம் சூப்பர், படம் ஃபைட்டிங்லாம் வேற லெவல், சூப்பர் 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 ப்ரோ, படம் வேற லெவல், தளபதி தலைவன் வேற லெவல், தலைவன் தளபதி மாஸ் காட்டா போல, ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போரு, செகண்ட் ஹாப் சீன் காட்டா போல, செமையா இருக்கு ப்ரோ, மரண மாஸ் ப்ரோ, தளபதி சூப்பர், தளபதி பெஸ்டுவா, தளபதி படம் எப்படி வேற லெவலு, படம் எப்படி நல்லதான படம், வேற லெவல் தல, நல்ல தல, நல்லா சூப்பர் மாஸ் தலைவா, மாஸ் தலைவா செம்ம செம்ம, வேற லெவல் தலைவா, செம்மையா இருந்துச்சு, செம்ம மாசுங்க, தளபதி மாசன மாசு இன்னைக்கு நம்ம மாஸ்டர் படத்தை பத்தி ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். இங்க இப்ப நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி மக்கள் இயக்கத்தின் சேத்துப்பட்டு ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்களாக நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு படத்தை பற்றி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி, படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நான் வந்து சேத்துப்பட்டு ஒன்றிய செயலாளர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 10-12 வருஷமாக ரசிகராக இருக்கோம். நாங்கள் போர்டு ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு 4 வருஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ரசிகர் ஷோ நடத்தினோம். எல்லாம் சிறப்பாக நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க. படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிங்கன்னா, எல்லாத்தோட இந்த படம் வந்து ஃபைட்டு பாட்டு நல்லா டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரசிகர்களும் நல்லா வந்து பார்த்துட்டு சிறப்பாக இது பண்ணாங்க. நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறோம். செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா மேலே அந்த பேனர் கட் அவுட்டு எல்லாமே இருக்குது. எங்களால் முடிஞ்சது சேத்துப்பட்டுக்கோசரம் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு நல்லதுக்காக சேத்துப்பட்டு விஜய் மக்களுக்கும் நன்றி. சூப்பர் சூப்பராக அழகாக எல்லா விஷயத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. மைக் விழுந்துச்சு. ஓகே, ஒரே வரியில் படத்தை பற்றி ஃபுல்லாக சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. அடுத்ததாக நம்மக்கிட்ட யார் பேச போகிறான்னு பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு எல்லாமே ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ரசிகர் இருக்காங்க. நம்மக்கிட்ட தளபதியுடைய படத்தை பற்றி சூப்பரான ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறாரு. வணக்கம் சார். சார் படம் சூப்பராக இருக்குங்க சார், எந்த வித இதுவும் இல்லை, அருமையாக இருக்கு, ஓஹோன்னு ஓடுது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, தளபதி வெறியன் அப்படிங்கிற சொல்லலாம். தளபதி மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கிற அவருடைய ரசிகர் வந்து தளபதிக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டுருக்காரு. வாங்க. எங்களுடைய தளபதி நாங்கள் தீபாவளி ரிலீஸ் பண்ணுற படம் எல்லாம் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் ரசிகர் வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும். அவருக்கு அதுக்கோசரம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இப்போ படம் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. ரசிகர் வந்து தியேட்டரில் பார்க்கணும், அதனால் ஆசைப்பட்ட மாரி நாங்கள் பார்த்துட்டோம். படம் வேறு லெவல். முதலமைச்சரை பார்த்து சந்தித்து 100% தியேட்டர் கொடுத்தா அவனு நீங்கள் சொல்லி பேசுகிற ஒரே தளபதி நம்ம தளபதி மட்டும்தான்.
சரிங்களா. அதனால் வந்து ரசிகர்களுக்காக தேர்தல் தான் போடணும், ஓடிபியில் போயிடக்கூடாது படம் சொல்லி பேசுகிறோம். முதல் தளபதி நம்ம தளபதி தான், அவருக்காக நம்ம எப்பவுமே கூட நிற்போம் சரிங்களா. கோடிக்கான ரசிகர்கள் நான் எப்பவுமே கண்டிப்பாக அவர் கூட இருப்போம் நாங்கள். ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்க திருவண்ணாமலை சேத்துப்பட்டு ஒன்றிய துணை தலைவர்கிட்ட தான் பேச போறோம். சார், படத்தை பத்தி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? தளபதி எப்படி நடிச்சிருக்கிறார்? தளபதி வந்து இந்த படத்துல வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு. படம் வந்து மாசம் பயங்கரமா இருக்கு, வேற லெவல். அண்ணன் வந்து அன்னைக்கு பிகில் படத்துக்கு போக சொன்னப்போ வந்து என்ன சொன்னாருன்னா, என்னுடைய பேனரை வந்து நீங்க கிளீங்க, ஆனா என் ரசிகர் மாமா மட்டும் கை வைக்காதீங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து டைலாக் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க மேலே மட்டும் கைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. படம் வந்து வேறு லெவலில் மாசாக இருக்குது. இந்த படத்துல வந்து எனக்கு என்ன ஒன்று மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, 50% ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து படம் வந்து பார்க்க முடியாமல் வருத்தத்தோடு திரும்பி போயிட்டாங்க ஆடியன்ஸு. அதனால் மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து வேறு லெவலில் பார்த்துருப்போம், ஃபுல் ஆடியன்ஸில் பார்த்துருப்போம். 50% நிறைய பேர் வந்து படம் பார்க்க முடியல, அதனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. படம் வந்து மாஸ்டர் பக்காவாக இருக்குது. மாஸ்டர் தளபதி விஜய் வந்து இந்த படத்தில் வந்து வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. தளபதி வாங்க. பார்த்து இந்த விளையாட்டோட பேரா தெரியுமா? இது ஒன்றும் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை. வர்ற பேரு அவன் பேர் ஜான். நம்ம மாசான ரிவ்யூ கேட்டிங்க, படம் வேற லெவல்ல உண்மையாக சூப்பரா இருக்குது. நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க படத்தை. இந்த பொங்கல் ஃபுல்லா மாஸ்டர் படத்தோட கொண்டாடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நீங்க பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பிடிஆர் தொலைக்காட்சியின் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. படம் எப்படி இருக்கு?